மயிலாடுதுறை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியின் காரை இரண்டாவது நாளாக தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். வாக்கு சேகரிக்க அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருடன் நெல்லை ஜங்ஷனில் உள்ள மதுரை சாலை வழியாக காரில் கனிமொழி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரை வழிமறித்து நிறுத்திய பறக்கும் படையினர் காரில் ஆவணங்களை வாங்கி சோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து காரின் பின்னால் வைக்கப்பட்டிருந்த பொருட்களில் பணம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் எதுவும் இல்லாததால் காரை அனுப்பினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.